இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஹன்சிகா நடிப்பில் காதலும் காமெடியும் கலந்த MY3 வெப் சீரிஸ் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார். மதுரை பக்கத்துக்காரரு, கல்யாணம் ஆனவரு. ஆனா அந்த முதல் வாழ்க்கையில அவருக்கு ஒரு பெரிய நிம்மதியோ அல்லது ஆனந்தமோ இல்லாத ஒரு சூழ்நிலையில அவங்க டைவர்ஸ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணை நல்ல பொண்ணா இருக்கா பாருங்க, பார்க்க லட்சணமா இருக்காளா பாருங்க, அது போதும் அப்படின்னு. ஏன்னா குழந்தை ஒண்ணு இருக்குதே சாமி அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்போ நிச்சயம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவ சொல்றான், என்னுடைய நகையெல்லாம் கொஞ்சம் பேங்க்ல இருக்கு, 2 லட்சம் ரூபாய்க்கு நான் வச்சுருக்கிறேன், கல்யாணத்துக்கு போடுறதுக்கு எனக்கு வேணும், எனக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, எனக்கே எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு ஆசை, அது நான் கேட்ட தப்பா உங்ககிட்ட. அப்போ அவள் சொல்கிறா, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை கேட்டு வந்து நீ அதிர்ச்சி அடைஞ்சிடாத. அதாவது அன்புங்கிறது இயல்பாக வரணும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பிடிச்சி இழுக்க முடியாது. ரெண்டாவது, ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்றது கூட வெறும் உடலால் அல்ல, மனசு முதல்ல அதுக்கான ஒத்துழைப்பு இருந்தால் தான் உடல் அதுக்கு ஒத்துழைப்பு. இப்போ இவ்வளவு அவமானப்பட்ட பிறகு ஸோ எல்லா அக்கௌண்ட்டும் கொடுத்த உடனே நீதிமன்றம், ஏமா ஒரு ஆம்பளையை வறுத்தெடுக்கிறதுன்னா என்னமா இது? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம. நான் விஜய் அறிஞர் சுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவர்கள் வந்து அவங்க நடத்துகிற வழக்குகள் பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆஸ் யூஷுவல். சொல்லுங்கள், இன்னைக்கு எந்த வழக்கு மேடம் பேச போகிறோம்? இன்னைக்கு தரணின்னு ஒரு தம்பியோட வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். தரணி வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு தம்பி, மதுரை பக்கத்துக்காரரு, கல்யாணம் ஆனவர். ஆனால் அந்த முதல் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பெரிய நிம்மதியோ அல்லது ஆனந்தமோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் டைவர்ஸ் பண்ணிடுறாரு அந்த பொண்ணை. அதுக்கப்புறமா பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தேடுறாங்க. அப்போ தான் வந்து இந்த பொண்ணுடைய, அதாவது ஒரு பொண்ணுடைய இதெல்லாம் வருது, குறிப்பெல்லாம் வருது. படித்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அவளும் டைவர்ஸி, அவளுக்கு ஏற்கனவே நடந்த திருமணத்தில் வந்து ஒரு பொன் குழந்தை இருக்குது, 7 வயசில் ஒரு பொன் குழந்தை இருக்குது. அதனால் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றினா ஒரு விருப்பத்தை அந்த பொண்ணு தெரிவிச்சிருக்கிறா மேட்ரிமனியில், அவங்க பதிவு பண்ண இடத்துல. அப்படி தான் இந்த வரன் வருது. அப்புறம் ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஒரு லைக்கு கொடுத்த உடனே அந்த பொண்ணு திரும்ப கூப்பிடுது. கூப்பிட்டு, நான் பார்த்தேன் உங்கள் ப்ரொஃபைலை, எனக்கு சம்மந்தம் தான் அப்படின்னு. அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. எப்போவுமே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அனுப்பி, அப்புறம் அவங்க அனுப்பி, அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் இம்மீடியட்டாகவே வந்து அந்த பொண்ணு டைரெக்டாக எடுத்து ஃபோனை பேசி வந்து எனக்கு சரின்னு தான் படுது அப்படின்னு சொல்லி சொல்ல. அப்பட்டு இவங்க வீட்லேயும் கேட்குறாங்க, நான் தரணியை கேட்குறாங்க, நீங்கள் வந்து நீ பாத்தியாப்பா பொண்ணு எப்படி இருக்குது, உனக்கு சம்மதம் தானா, இல்லை ஏதாவது வேற ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னுலாம் கேட்குறாங்க. இல்லை இதுவே 2வது கல்யாணம், இதில் போய் 100 பொண்ணை தேடாட்டியேன்ன, நல்ல பொண்ணாக இருக்கா பாருங்க, பார்க்க லட்சணமாக இருக்காளா பாருங்க, அது போதும் அப்படின்னு. ஏன்டா குழந்தை ஒன்று இருக்குதே சாமி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போது அவன் சொல்கிறான், இல்லை குழந்தை இருந்தா என்ன, நமக்கு ஒரு குழந்தை இருந்த மாதிரி தானே ஒரு இது தானே, நமக்கு ஒத்து வந்தால் நம்ம அந்த கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க அக்கா தான் முன்னாடி இருந்து இந்த கல்யாணத்தையே நடத்துகிறாங்க. ஆரம்பிக்கும்போது எல்லாம் நல்லா தானே இருக்கும் வழக்கம் போல். கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க என்ன போடுவாங்க அப்படின்னு இவங்க கேட்காம அதை பற்றி கேட்கலை. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சாங்க. ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான் தரணியோட குடும்பம். அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 30 பவுனுக்கான நகை. 2வது திருமணம் தான், இருந்தாலும் பொண்டாட்டி வர, பொண்டாட்டி பார்க்க நல்ல லட்சணமாக இருக்கா, ஒரு ஆசையில் ஒரு 30 பவுன் நகை இவர் போடுறாரு. அவங்கள எதுவுமே கேட்கறது கிடையாது, கொடுக்குறாரு. அப்புறம் தேவையான துணிமணி, என்னென்ன விஷயம் உண்டோ எல்லாத்தையும் அவர் பண்ணுறாரு. பண்ணி சந்தோஷமாக இருக்கும்போது அவனும் சொல்ல, அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், அதெல்லாம் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் நல்ல பொண்ணுன்னு அவளை பற்றி விசாரிப்பாங்க, 4 பேர் சொல்லுவாங்க, இது நல்ல குடும்பம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டுட்டு தெளிவாக தான் 2 பேரும் கல்யாணத்தில் இறங்குறாங்க. அப்போது நிச்சயம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே அவள் சொல்கிறான், என்னுடைய நகையெல்லாம் கொஞ்சம் பேங்க்கில் இருக்குது, 2 லட்சம் ரூபாய்க்கு நான் வச்சுருக்கிறேன், கல்யாணத்துக்கு போடுறதுக்கு எனக்கு வேணும், அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் வந்து வீட்டுக்கு வந்து பெற்றவங்கக்கிட்ட சொல்லிடுறாப்புல. பெற்றவங்கக்கிட்ட சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, என்னடா இப்போ தானடா இவ்வளவு செஞ்சுருக்குறோம், என்ன உடனே ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அவன் பேசாமல் இருந்துடுறான். அதுக்கப்புறம்
அப்புறம் கல்யாணத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணை கூப்பிட்டு, இப்போ உடனடியாக 70,000 கட்டலைன்னா நான் இந்தியன் பேங்க்கில் வச்சுருக்கேன் அந்த நகையை, அது வந்து மூழ்கி போயிடும், அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறான். சரினே பெற்றவங்களுக்கு கூட தெரியாமல் இந்த பையன் கொடுத்து எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணியிருக்கான். பண்ணினதுக்கப்புறமா கல்யாணம் நடக்குது. கல்யாணம் எல்லாருக்கும் சந்தோஷமாகவும் நிறைவாக தான் நடக்குது. ஆனால் என்னென்னா, இது ரெண்டாவது கல்யாணம், ரொம்ப கிராண்டெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது கல்யாணத்தை சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. அப்போ இவங்க வீட்டிலேருந்து ஒரு 50 பேர் வருவாங்கங்கிறாங்க, அவங்க வீட்டில் 50 பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கல்யாணத்துக்கு ஒரு 40 பேர் வராங்க, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து 4 பேர் தான் வராங்க. ஆச்சரியமாக இருக்குது இவங்களுக்கு. என்ன, உங்கள் பக்கத்தில் சொந்தத்தையே காணோன்னு, இல்லை எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இஷ்யூனால் ஒரு விரோதம் ஆகிடுச்சு, அதனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் நின்று போச்சு, எல்லாம் கல்யாணம் ஆகி நான் நல்லா இருந்தேன்னா திரும்ப எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இவனும் வந்து என்னவோ பிரச்சனை விடு, நமக்கு இப்போதைக்கு ஒரு பொண்ணு கிடச்சது நல்லாயிருக்கு, அந்த குழந்தைகிட்டையும் சொல்லிட்டாங்க, அது டேடி டேடின்னு வரவும் போகவும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக குஷியாக தான் இருக்கான். அப்புறம் ஒரு பழையக்கார ஏதோ இருந்தது, அந்த பழையக்காரை விற்றுட்டு கல்யாணம் ஆன உடனே ஒரு கார் வாங்குறான் புதுசாக, ஒரு 5.5 லட்சமோ 6 லட்சமோ போட்டு ஒரு கார் வாங்குறான். அந்த காரை அவன் தம்பேரில் வாங்கியிருக்கலாம், ஆனால் அந்த காரையும் பொண்டாட்டி மேலே இருந்த பிரியத்தினால பொண்டாட்டி பேர்லேயே வாங்கிடுறான். இது எல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வராங்க, சிரிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இவங்க அக்காவுக்கு வந்து தம்பி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நிம்மதி. அந்த அக்கா அப்பப்போ கேட்பாங்க, என்னம்மா பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆகுதா, என்ன உடம்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கிறியா, என்ன ஏது அப்படின்னு. ஒரு 3-4 மாதம் போன உடனே, ஏம்மா டாக்டர்கிட்ட வேணால் போகலாமா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்காம்மா, இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா உனக்கு உடம்பில் அப்படின்னு கேட்குறது. என்னத்துக்காக கேட்பாங்க, நார்மலாக ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக கேட்குறாங்க. அப்போது இவளுக்கு வந்து அந்த கேள்வியெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, யாருக்கு அந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எல்லாம் நல்லதான்க்கா இருக்காங்கக்கா அப்படின்னு. அப்புறம் இவங்கிட்ட அவங்க அக்கா பேசுகிறாங்க, நான் கேட்டேன்ப்பா எல்லாம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க, என்ன நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க, நீங்கள் சுறுசுறுப்பாக ஒரு பிள்ளைய பெற்றுக்க தம்பி அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க. அப்புறம் இவனுக்குமே அந்த ஆசை இருக்க தானே செய்யும், என்னதான்னாலும் அந்த குழந்தை இன்னொருத்தர் குழந்தை தான், எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். அப்போ வந்து இவக்கிட்ட, சரிவா நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், என்ன எதுக்கு என்ன டாக்டர்கிட்ட கூப்பிட்ற அப்படின்னு. இல்லை இல்லை ஆச்சு, 3-4 மாதம் மேலேயே ஆயிடுச்சு, எதுக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்பல. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு கூட போகிறான், போய் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் இவர் கூட இருக்காரு. அப்புறம் டாக்டர் இருந்துக்கிட்ட இவ உள்ளே போன உடனே ஒரு 2 செகண்டில் ஏதோ ஒரு கமெண்ட்டோ அல்லது ஒரு விஷயத்தையோ டாக்டர்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறான். அந்த டாக்டர் உடனே, சார் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெளியே இருங்க சார், நான் எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவன் உட்காரான் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இவனை கூப்பிட்றதே கிடையாது. அப்புறம் அந்த பொண்ணு மட்டும் வெளியே வரா, இப்போ பார்த்தாச்சு, நான் பார்த்தாச்சு, ஏன் என்னை கூப்பிடல, இல்லை என்கிட்டயே சொல்லிட்டாங்க மருந்து என்னென்னு எழுதி கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். இவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, என்னடா இது, நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாளே, என்ன விஷயம் அப்படின்னு. அப்புறம் இவன் உள்ளே போகணும்னு பார்க்குறான், இல்லை வாங்க நான் தான் கையில் வச்சுருக்கனால நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் போகுது. அதுக்கப்புறமும் வந்து குழந்தை தங்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் அக்காவுக்கு தோணுது. அப்புறம் என்னம்மா ரெகுலராக தான் இருக்கிறியா, என்ன நம்ம ஏதாவது டிஎன்சி பண்ணணுமா, ஏதாவது சொல்லு, நான் வரேன் கூடனே. அக்கா நீங்கள் எதுக்குக்கா வந்துட்டு, அதெல்லாம் வேண்டாம், எங்கே தான் டாக்டர் இருக்காருங்களேக்கா அப்படின்னு. அப்புறம் இவங்கிட்ட வந்து கேட்குறேன், ஏங்க எதுக்கு உங்கள் அக்கா சும்மா சும்மா என்னுடைய பர்சனல் ஃப்ரீடத்தில் தலையிடுறாங்க, எப்போ குழந்தை பெற்றுக்கிறது வேண்டாங்கிறதெல்லாம் என்னோடய உரிமை தானே, அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்கத்தான் செய்யும், இதில் இன்னொருத்தர் தலையிட முடியாது. எங்கள் அக்கா சொல்கிறது இருக்கட்டும், எங்கள் அக்காவுக்கு ஒரு ஆசை, தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நல்லா இருக்கணும் ஒரு ஆசை, அதனால் நினைக்கிறாங்க, அவங்க மேலே அவ்வளவு அன்பு வச்சுருக்காங்கன்னு நீ பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, எனக்கே எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு ஆசை, அது நான் கேட்ட தப்பா உங்ககிட்ட அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை கேட்டு வந்து நீ அதிர்ச்சி அடைஞ்சிடாத, நான் வந்து என்கிட்ட உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு. ஏன் பெற்றுக்க முடியாது, என்ன விஷயம், நீ தான் டாக்டர்கிட்டலாம் கூட போயிட்டு வந்தே இல்லை அப்படின்னு. ஆமாம் போயிட்டு தான் வந்தேன், ஆனால் நான் ஏற்கனவே என்னோடய ஓவரிஸை விற்றுட்டேன். ஓவரிஸை விற்கிறதா, எதுக்கு விற்ற நீயே அப்படின்னு கேட்குறான். இல்லை என் குழந்தை படிப்பு செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு
நான் ஓவரீஸை விற்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இது ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சொல்லலை? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ எனக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா நான் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும். இல்லை சொன்னால் அந்த கல்யாணம் நின்று போகும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்களும் என் மேலே அன்பாக இருந்தீங்க, அதனால் எனக்கு சொல்ல பிடிக்கலை நான் சொல்லுவேன். ஆ, இவனுக்கு நான் பயங்கர ஷாக்குங்க. அப்புறம் இவன் போய் அக்கா கிட்ட சொல்கிறான். அப்புறம் அக்கா கேட்குறாங்க, என்னம்மா பண்ணியிருக்க, என்ன காரியத்தை பண்ணியிருக்கிற நீ அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த விஷயத்துலலாம் என்னை தலையிடாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்புறம் இவன் உடனே கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறான். இப்போ இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி விற்க முடியுமா? இவன் என்ன பண்ணியிருந்திருக்கோம் அந்த நேரத்தில், நேராக ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிருக்கலாம், தனிப்பட்ட முறையில் கூட இப்படி இருக்குமா, என்ன நடக்கும், ஏது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்போது இவனுக்கு ஒரு ஆசை, அட்லீஸ்ட் கருமுட்டை இருந்தால் கூட எடுத்து ரெண்டு பேருக்குமான ஒரு குழந்தைய வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், அதுக்காக வழி இருக்குமான்னு பார்த்துருக்கலாமே. இவன் ஓவரீஸே இல்லைன்னா கருமுட்டை எங்கேருந்து இருக்கும்? ஸோ ரொம்ப அவனுக்கு வருத்தமாக போயிடுது. அது தெரிஞ்சதுலேருந்தே அவனை அவனால் வந்து அந்த பொண்ணு பக்கத்தில் வரும்போதெல்லாம் வந்து என்னை ஏமாத்திட்டா, என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிற நினைவு தான் அவனுக்கு வரும். இது இட்ஸ் வெரி நார்மல் ஃபார் எனி இண்டிவிஜுவல். இதுவே வந்து பையன் பொண்ணு கிழச்சிருந்தாலும் பொண்ணு பையனு கிழச்சிருந்தாலும் அது தப்பு, சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஒரு திருமணத்தினுடைய முக்கியமான அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பேர். அது இல்லாமல் கூட இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தை பேருக்கு ஏதோ ஒரு தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இயற்கையாக ஒரு தடை இருந்தால் ஆமாம், அந்த தடையை அது கூட இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். வெளிப்படைத்தன்மையோட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு அதுக்கு மேலே அந்த ஆண் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கனாலோ அந்த பெண் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கனாலோ அதுதான் வந்து நேர்மையான அணுகுமுறையாக இருக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் அவனுக்கு அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, அவனுக்கு ஒரு வருத்தம் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிற அவ வந்து, இல்லை உங்கள் அக்கா என் வீட்டுக்கு வரக்கூடாது, என் உங்கள் அக்கா வந்து ஊரெல்லாம் போய் சொல்கிறாங்க அவள் ஓவரீஸை வித்துட்டாளான்னு. நான் உங்ககிட்ட தானே சொன்னேன், நீ எதுக்கு உங்கள் அக்காட்ட சொன்னேன், உங்கள் அக்கா போய் எல்லாம் பேசிகிட்ருக்காங்க, உங்கள் சொந்தம் யாரும் வரக்கூடாது. அப்புறம் இதுக்கு நடுவில் அவங்க அக்கா பொண்ணுடைய பர்த்டே ஒன்று வருது. அந்த பர்த்டேக்கு வந்து அவங்க அக்கா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இவன் சொன்னால், பார் எங்கள் அக்காவுடைய பொண்ணு பர்த்டே, வா போயிட்டு வரலான்னு, உங்கள் அக்கா வீட்டுக்கும் வரமாட்டேன், அப்போது இவன் வந்து நான் போயிட்டு வரேன், அப்போ நான் வரலேன்னா கூட உங்கள் அக்கா பொண்ணுக்கு நீங்கள் பார்க்க போவீங்களா அப்படின்னா, என்ன வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் யுவர் அக்கா பொண்ணு அப்படின்னு. ஏமா அது என் குழந்தை மாதிரி, நான் தோல்லையும் மரலையுமா போட்டு வளர்த்துருக்குறேன், சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம வீட்டில் முதல் குழந்த அது, அது என்னத்துக்கு இந்த மாதிரி இல்லைன்னு நீ பேசுவ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். போய் ஏதோ கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரான். இவளுக்கு போகலைனாலும், என்னடா இன்னும் வரலையே ஹஸ்பண்டு, பர்த்டே பார்ட்டி இன்னுமா நடக்கும், எல்லாரும் வந்திருப்பாங்களே, நம்ம இல்லையே, அதாவது ஒரு குடைச்சல் உள்ள அவளுக்காக வரவும் முடியலை, ஆனால் அவர் போயிருக்கிறதும் அவருக்கு நிம்மதி கொடுக்கல. இதுக்கப்புறம் தொடர்ச்சியான ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே தான் இருக்கு அவளுக்கு. இதுக்கு அப்புறமும் அவன் வந்து வேறு ஏதோ ஒரு பணம் கேட்குறான், ஏதோ ஒரு பேங்க்கில் ஏதோ ஒரு லோன் வாங்கினேன் நான் திருப்பி கட்டணும்னு. நீ லோன் வாங்கும்போது உனக்கு திருப்பி கட்டணும்னு தெரியாதா? அப்போது நீ வந்து அது திருப்பி கட்ட முடியுங்கிற ஐடியாவில் தானே நீ வாங்கியிருப்ப. இது வரைக்கும் நான் எவ்வளவோ செஞ்சுட்டேன் நான் உனக்கு, நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட்ட முடியுமோ நீ அதை கட்டுங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சண்டை. இதுக்கு நடுவில் இந்த காரை கொண்டு போய் எங்கேயோ இடிச்சிடுறாங்க. காரை இடித்து அதை வந்து நசுங்கி ஒடுங்கி போய் வந்த உடனேயே இவனுக்கு ரொம்ப வருத்தம். இவனாகவே செஞ்சுருக்கலாம், நமக்கு தெரியாது யார் செஞ்சாங்கன்னு, ஆனால் அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாயிடுது. உடனே இவர் கேட்க, எனக்கு காரு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் கேட்ட உடனே இவன் வந்து சரி வாங்கிக்கலாம், ஏன்னா இவனுக்கும் கார் வேணும், அதை ஒடுங்கி போன வண்டி எடுக்க முடியாது, அதனால் இவன் என்ன பண்ணுறான், இப்போது காரை வாங்கிட்டு அதை தம் பேரில் வாங்கலாம். நல்ல ஐடியா, இந்த வாட்டி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அந்த பையன் நினச்சிருக்கான். இவளுக்கு என்னென்னா, அந்த கார் வந்து என் பேரில் தானே இருந்துச்சு, நீ ஏன் இப்போ வந்து இந்த காரை வந்து உன் பேரில் வாங்கின, அப்போ நீ வேண்டான்னு என்ன முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் ஒரே சண்டை வீட்டில் இவன் சொல்கிறான், நான் இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிறான். நீ எனக்கு பேரை மாற்றினாதான் ஆச்சு, இல்லைன்னா நான் உன்னோட இருக்க மாட்டேன், நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நடுவில் குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்குற விஷயம் வந்து வருது. அப்போ அவ சொல்கிறா, திருவண்ணாமலையில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே சேர்த்தணும்னு.
ஆக்சுவலாக அவன் வந்து மதுரையிலையும் இந்த பொண்ணு சென்னையிலையும் தான் இருந்தாங்க. சென்னையில் இந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால இப்போ வந்து என்ன நினைக்கிறேன், இவன் சென்னைக்கே நான் வந்துடுறேன், நான் இங்கேயே இருக்கிறேன், எல்லாருமா சேர்ந்துருப்போங்கும்போது குழந்தைய நல்லா படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறான். சென்னையில் இவ்வளோ ஸ்கூல் இருக்கு, உனக்கு என்ன இடமா கிடைக்காது. அதுக்கு இந்த பொண்ணு இல்லை இல்லை, திருவண்ணாமலையில் ஒரு இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்கும், நாங்கள் 120,000 ஃபீஸை கட்டி அந்த பொண்ணை போய் அங்கே சேர்த்து விட்டுட்டு ஹாஸ்டலுக்கும் அக்காமடேட் பண்ணிட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஏறத்தாழ ஒரு 400,000 பக்கமாக அவன் செலவழிக்கிறான். இவ்வளவும் செலவழித்த பையன் அதுக்கப்புறம்தான் ஒரு நாள் இவன் எங்கேயோ பாத்ரூமுக்கு போகும்போது ஏனோ ஃபோனை வச்சுட்டு போயிருந்திருக்கான். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, அந்த பையன் வந்து மதுரையில் இருந்தாலும் அவன் வக்கீலுக்கு படித்த பையன். ஓகே, அவன் வக்கீல் வேற, அவர் வந்து ஜூனியர் லாயர், பெரிய அளவில் லாயர் கிடையாது. என்னவோ உள்ளே வந்து எப்போவுமே ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க தொழிலுக்குள்ளற உள்ளே இறங்கி போராடி அதெல்லாம் கிடையாது, இது வந்து வழக்கம் தானே. வசதி இருக்கிறவங்க அழகாக கோட்டு சூட்டு போட்டு போவாங்க வருவாங்க. ஒரு சீனியர் ஆஃபீஸில் இருக்கிறார் அந்த தம்பி. அப்போது இவ ஃபோன் எடுத்து பார்க்குற, அதில் தனபாகியம்ங்கிற கால் வந்து, ஒரு பெண்ணோட கால் வந்து ஏறத்தாழ அடிக்கடி வர்றத அவள் பார்க்குறான். பார்த்துட்டு ஃபோனை வச்சிட்றான். ஃபோனை வச்சுட்டு அவன் வெளியே வந்தவுடனே கேட்குறான், யார் அந்த தனபாகியம்? யார் தனபாகியம்மா? அவன் எங்கள் கிளையண்ட்டு. இல்லை பாரு, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை. ஆமாம்மா, கேஸ் இருக்குது, எங்கள் சீனியர்கிட்ட அந்த கேஸை கொடுத்துருக்காங்க, கைட் பண்ண சொன்னாங்க, நான் வந்து எங்கள் சீனியர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு சீனியர்கிட்ட யாருமே டைரெக்டாக பேச மாட்டாங்க, ஜூனியர்கிட்ட பேசி தான் பேசுவாங்க. இதெல்லாம் உண்மை, 100% உண்மை. ஒரு வக்கீலுங்கிற முறையில் எனக்கு சொல்ல முடியும் இதை. அப்போ இது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறா, இதை நம்புறதே கிடையாது. அவன் ஒரு இன்னொரு தடவை என்ன பண்ணுறான், அந்த வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணையும் பார்த்துட்றான் முகத்தை. உங்களுக்கு தான் நம்ம எல்லோரும் டிபி வைப்பான்னு தெரியும். அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா இருந்த உடனே இவளுக்கு அந்த சந்தேகமே தீர்றது கிடையாது. கொஞ்சம் ஏறிடுச்சு ஏறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஏறிடுச்சு. நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுக்க போகிறான். அந்த அம்மா புருஷன் மொண்டாட்டி குழந்தைகளோட அந்த அம்மா வந்துடுது. யார்? தனபாக்கியம். தனபாக்கியம், அம்மா எங்கள் கேஸு கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள் கேஸ் கட்ட நான் காட்டுறேன். இவரும் சொல்கிறாரு, ஆனால் அந்த பொம்பளை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தனபாக்கியத்தை கூப்பிட்டு அங்கே வச்சு அது எல்லாம் காட்டினதுக்கப்புறமும் மனசு விட்டு போகுமா இல்லையா ஒரு ஆணுக்கு? அவன் ஒரு வக்கீல், ஒரு தொழில் புரிகிறவன், வக்கீலுக்கு கிளையண்ட்ஸ் வரத்தான் செய்வாங்க. இப்போ எனக்கே ஒரு கிளையண்ட் வந்தால் ரூமில் தான் உட்கார வச்சு பேச முடியும். நீ ஆண், அதனால் நீ தெருவில் நின்று பேச நான் சொல்ல முடியும்? அது சாத்தியமே இல்லை. அதனால் அவனுக்கு வந்து ரொம்ப, ஒரு போலீஸ் ஸ்டேஷனே போனாலும் எல்லாருக்கும் இருக்கிற மரியாதையை காட்டிலும் வக்கீலுக்கு கொஞ்சம் அதிக மரியாதையாக இருக்கும். கண்டிப்பாக புரியுதா? அந்த ஸ்டேஷனில் வச்சு என்னை இவ்வளோ அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு வந்துடுது அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் பேசுகிறத நிறுத்திடுறான் கொஞ்சமாக. இந்த பொண்ணு நீ ஏன் வரமாட்டேங்கிற, சென்னையில் ஏன் வந்து தங்க மாட்டேங்கிற அப்படின்னு அவள் கேட்குறான். அதாவது அன்புங்கிறது இயல்பாக வரணும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பிடிச்சி இழுக்க முடியாது. ரெண்டாவது, ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்றது கூட வெறும் உடலால் அல்ல, மனசு முதல்ல அதுக்கான ஒத்துழைப்பு இருந்தால் தான் உடல் அதுக்கு ஒத்துழைப்போம். இப்போ இவ்வளவு அவமானப்பட்ட பிறகு இந்த பொண்ணோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சமயத்தில் தான் வந்து என்ன பார்க்குறாங்க அவங்க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார், நம்ம தரணி வந்து அவங்க அப்பாவோட வந்து என்கிட்ட பேசும்பொழுது இது மாதிரி ஓவரீஸ் விற்கிறதா, என்ன தம்பி சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் விற்க முடியாது, எதுக்கும், நான் வக்கீல் மட்டும்தான், நான் டாக்டர் கிடையாது, நான் இது சம்மந்தமான தெரிஞ்ச ஒரு கைனகாலஜிஸ்ட்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஆனால் அவன் சொல்கிறான், ரொம்ப அவசரம் மேடம், இப்போவும் நான் கேஸ் போடலைன்னா அடுத்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து மறுபடியும் நான் ஸ்டேஷன் நிற்கணும், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்ன உடனே நாங்களும் அவன் சொன்ன மாதிரியே ஓவரீஸ் எல்லாம் வித்துட்டா, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா, இந்த மாதிரி பணம் வந்து பிடுங்குற ஒரு மெஷினாக, ஒரு ஏடிஎம் கார்டாக தான் தன்னோட ஹஸ்பண்டை பயன்படுத்தியிருக்கா, இவ்வளோ எல்லாத்துக்கும். இப்போ பேங்க்கில் பணம் கட்டணும்னு வச்சுக்கோங்க, நகையமைக்க அது பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், ஒன்று ஒன்றுக்கும் அக்கௌண்ட் இருக்கும், எந்த நேரத்தில் கல்யாணத்தும் போது வாங்கின நகை எல்லாருக்கும் எல்லாம். அப்போது இதையெல்லாம் நாங்கள் போட்டு இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம், தொடர்ந்து ஹாரஸ்மெண்ட்டு, ஆவுன்னா மிரட்டுறது, இதெல்லாம் நடக்குது, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேஸை போட்டோம். கேஸ் போட்ட பிறகு தான் நான் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை சந்திக்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது. அப்போ வந்து தான் பார்த்தோம், ஓவரீஸை விற்க முடியாது. ஓ, சட்டப்படி? சட்டப்படி இல்லை, இயற்கையாகவே விற்கிறது கிடையாது. ஆனால் ஓவரீஸ் வந்து இல்லாமல் சில பேருக்கு போகலாம், அல்லது ஓவரீஸில் ஏதாவது சிஸ்ட் ஃபார்ம் ஆகியிருந்தா
அப்போ அந்த மாதிரி நிலைமைகள்ல ஓவரிஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஓவரிஸ் விற்கிறது இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு ஓவரிஸை இழக்க வேண்டிய நேர்ந்திருக்கலாம். ஓவரிஸ் இல்லைன்னா எப்படி கருமுட்டை எடுத்து நீ வைப்ப? அவளுடைய கருமுட்டைக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ இதை வந்து இது மிகப்பெரிய தவறு. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ அதை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா அதை ஏற்றுக்கிட்ட கணவன் திரும்ப அதை இன்சிஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் நீ பொய் சொல்லியிருக்க. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் போட்ட வழக்கில் இந்த வழக்கு இது வருது. அவளும் கவுண்டரெல்லாம் போடுறா, இல்லை அப்படி இப்படின்னு போடுறா. பட் வழக்கில் நிறைய கேள்விகள் வருது பாருங்க. நம்ம டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். வழக்கமாகவே வந்து இந்த பேங்க்ல கட்டினதுக்கான ரசீது, அப்புறம் முதல் கார் வாங்கின போது அவர் பேரு, அவ பேரு, அப்புறம் ரெண்டாவது கார் வாங்கும் போது இவர் பேரு, அது ஒரே மாசத்துல இவ பேர்ல திருத்தி மாத்தினது, ஸ்கூல்ல சேர்த்துனது, எல்லாமே கிரெடிட் கார்டில் தானே ஸ்வைப் பண்றாங்க நம்ம பசங்க எல்லாருமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுது. ஸோ எல்லா அக்கௌண்ட்டும் கொடுத்த உடனே நீதிமன்றம், ஏமா ஒரு ஆம்பளையை வறுத்தெடுக்கிறதுன்னா இது என்னமா இது அப்படின்னு சும்மா கேஷுவலாக தான் கேட்டார். ஓகே. அதுக்கப்புறம் கேட்டு இந்த இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண உடனே அவளுக்கு இந்த கேஸ் நிற்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. என் குழந்தைக்காவது நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில். இருந்தாலும் நான் கொடுக்குறேன், அது இடைக்கால மனம், அது கொடுக்காம நான் இருக்க முடியாது. கல்யாணம் செல்லாததுன்னு ஆகிற பட்சத்தில் அது என்னங்கிறத பற்றி நான் யோசிக்கணும். ரெண்டாவது, இந்த பையன் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கல, புரியுதா? அப்போ இவர் வந்து சட்ட ரீதியான தகப்பன் கிடையாது, இவர் வந்து ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தருடைய மகளுக்கு ஸ்டெப் ஃபாதராக இவர் இருக்கிறார். அதனால் இந்த சூழ்நிலையில் இந்த மெயின்டெனன்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஜட்ஜு வந்து, சரி நீ நீ ட்ரையல் நடத்துப்பா, நம்ம பார்த்துக்கலாம், வா 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 அப்படின்ட்டார். இந்த பொண்ணு எதை வச்சு பேசுவா? நீ வந்து எதுவுமே ஏதாவது சொல்லியிருந்தா நீ அதுக்கான ஆவணம் நான் பாருங்க ஃபோனில் பேசியிருக்கேன், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னான். அப்புறம் ஒரு வாய்தா போட்டார், ரெண்டு வாய்தா, மூணு வாய்தா, வர்றதே இல்லை அந்த பொண்ணு. ஆனால் இவன் வந்து முறையாக அந்த குழந்தைக்கு கட்ட வேண்டிய எதை ஏற்றுக்கிட்டானோ அதை மாதம் மாதம் அவன் கட்டிகிட்டு இருக்கிறான். ஒரு 5000 வச்சுக்கோங்களேன், மாதம் மாதம் அவன் கட்டிகிட்டு இருக்கிறான். அதனால் அவர் வராமலே இருந்ததுனால அதுக்கப்புறம் தோன்றா தரப்பினர்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் எக்ஸ்பார்ட்டி ஆகிறதுன்னு. அதனால் எக்ஸ்பார்ட்டியாக இவருக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சது. அதில் இந்த திருமணத்தை ரத்து செஞ்சு நீதிபதி உத்தரவு போட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இப்படித்தான் தரணியோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை அவன் அந்த டைவர்ஸ் ஆர்டர்னால் பெற முடிஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இடைக்கால மனுவில் தான் அந்த பொண்ணு மெயின்டெனன்ஸ் கேட்டிருந்தா. ஆமாம். அப்போ அந்த கேஸ் மெயின் கேஸ் முடிஞ்ச உடனே இடைக்கால மனு கேஸும் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவள் வேணும்னா திரும்ப அவள் பெட்டிஷன் தான் போட்டுக்கணும். எப்போ பெட்டிஷன் போட்டாலும் என்னாகும், இவை ஏமாத்துனது அந்த விஷயங்கள் வந்து முன்னாடி நிற்கத்தான் செஞ்சுருக்கோம். அதனால் அது இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இது கல்யாணமே வேண்டாம், நான் சன்னியாசியாக கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். தன்னுடைய ஊருக்கே போய் செட்டில் ஆகிட்டார். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இந்த வழக்கு மூலமாக நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு மெடிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, குறிப்பாக குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம மறைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அது சீட்டிங்னு கூட வழக்கு போடலாம், நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு வழக்கு போடலாம். புரியுதுங்களா? அது ஒரு கிரிமினலா, இந்த மாதிரி நீ பண்ணிட்ட, திட்டமிட்டு சதி பண்ணிட்ட, இல்லை இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் ஒரு திருமணத்தினுடைய அடிப்படை ஒரு சேர்ந்து வாழ்வதற்கான தாம்பத்திய உறவு, அதன் மூலமாக பிறக்கிற குழந்தைகள், அதுக்கே வழியடைத்து விட்டு நீ திருமணம் செய்து கொள்கிறேன் என்று பொய்யாக ஒரு காரணத்தை சொல்லி வரக்கூடாது. அதனால் ரெண்டு பேருமே உண்மையாக இருங்க. இப்போ நம்ம பேசணும், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிற பையனை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? எல்லாருக்கும் குறை இருக்கும், ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். ரெண்டு பேரும் வெளிப்படையாக பேசி சொல்லி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கிறேன். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கூட அதை டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எடுத்துக்கோங்கிறேன். நான் உங்ககிட்ட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் நேற்று கொடுத்தனே, நீ பார்த்தியா, நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களான்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் பார்த்தாதா? கரெக்டு தான், இப்போ தான் வாட்ஸ்அப் இருக்கே. இருக்கே, மெசேஜில் போடு, வாட்ஸ்அப்பில் போடு, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும்போது, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும்போது லெட்டஸ் பி ஃப்ராங்க், யாரும் ஒருத்தரையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணாதீங்க. அது பிற்காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு தராது. அதை ஒட்டி நிறைய நீதிமன்றம் ஏறுறது, வழக்குகளுக்காக நடக்கிறது. ஏன்னா ஒரு சிலர் வந்து பழமொழியை கையில் வச்சுக்கிட்டே வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். 1000 பொய் இல்லை, ஒரு பொய் சொன்னாலும் காலி நீங்கள்.
அதெல்லாம் ஆயிரம் பொய் சொல்றதுங்கறதெல்லாம் சாத்தியமே இல்ல. ஆமா, அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கவே முடியாது நம்முடைய முன்னோர்கள். அவங்களா ஏதோ அந்த பொய்ங்கிற வார்த்தையை மட்டும் அங்க திருச்சு சொருகிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையான பழமொழி அப்படி இருக்கவே முடியாது. பொய் சொல்லி நடக்கிற கல்யாணத்துல எப்படி உண்மை இருக்கும், உண்மையான அன்பு எப்படி வரும்? கண்டிப்பா அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். கடைசியா தரணியோட வாழ்க்கையில ஒரு தரமான நிகழ்வு கடைசியா வேணவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ற அளவுக்கு அவர் அதுவே தரமானதாயிடுச்சு. ஆமா, தரமானதாயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வழக்கோட சந்திக்கிறோம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.